மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் 5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாரந்தோறும் நடைபெறும் ஆட்டுச் சந்தையின் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆட்டுச் சந்தையில் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. மேலும் வாரந்தோறும் விற்பனையாகும் ஆட்டின் விலையை ₹3000 to ₹5000 வரை கூடுதலாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருமங்கலத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். தமிழகத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்த பெரிய சந்தையாக கருதப்படும் இந்த ஆட்டுச்சந்தையில் ஒவ்வொரு வாரமும் 8000 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென் மாவட்டத்தில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, கோவில்பட்டி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வியாபாரிகள் ஆடுகள் கோழிகளை வாங்கிச் செல்வது வழக்கம். அதிகாலை 4 மணியிலிருந்து 9 மணி வரை கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படும் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய ஆட்டுச்சந்தை வழக்கத்தை விட அதிக அளவு கூட்டம் காணப்பட்டது. 10000 to 20000 ஆடுகள் வரை விற்கப்பட்டது. நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த வார வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையின் விலை 10000 to 12000 வரை ஆடுகள் விற்கப்படும். தற்போது 15000 to 25000 வரை ஆடுகள் விற்கப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ₹5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கட்டுக்கடங்காத கூட்டத்தில் ஆடு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டதால் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகம் ஆட்டுச்சந்தையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஒரு மாத காலமாகவே ஆடுகளின் விலை கூடுதலாக விற்பனை செய்வதாகவும் பொங்கல் பண்டிகை முடிந்த பின் ஆட்டின் விலை கட்டுக்குள் கொண்டு வரும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தற்போது ஆடுகளின் வரத்து கூடுதலாக இருப்பதாகவும் ஆடுகள் தொடர்ந்து விலையேற்றத்தின் காரணமாக ஆடுகள் விற்பனை செய்பவர்கள் செய்து வருகிறார்கள் ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.